நம்ம நிகழ்ச்சியில தக்காளி ஊறுகாய் செய்யலாங்க. இது ஒரு கிலோ தக்காளி கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இதுக்கு தேவையான பொருள்கள் 2 ஸ்பூன் உப்பு, ஒரு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சோண்டு புளி, 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 50 கிராம் நல்லெண்ணெய். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் இந்த புளியும் இந்த இஞ்சியும் போட்டு அரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ வாணலில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் 50 கிராம் ஊற்றிட்டேங்க. காஞ்ச உடனே கடுகு போடலாம். காயட்டுங்க. காஞ்சிச்சுங்க. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பெருங்காயம் போடலாம். இப்போ பெருங்காயத்தை போட்டுடலாங்க. இப்போ இதை அரைச்சி வச்சு விழுத்து எடுத்து ஊற்றிடலாம். இதை கலரி கலரி விட்டு நேரணுங்க. இப்போ இதில் உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு, இது கொஞ்சம் கால் மணி நேரம் கொதிக்கணுங்க. கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்துங்க வரலாங்க. இப்போ காஞ்சிச்சுங்க. வெறுவா நல்லா தாங்க வறுக்கணும் கடுகு. தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். காந்தக்கூடாது, சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு வறுத்துங்க. கொட்டிக்கலாம். இது ஆறிச்சுங்க. இதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொடி பண்ண பவுடரை போட்டுக்கலாங்க. கடுகு, வெந்தயம், 2 ஸ்பூனு சில்லி பவுடர், வெறும் மிளகாய்த்தூள். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட குறைச்சி போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா கலரி விட்டுனே இருந்துங்க. நல்லா சுருண்டு வரணும். சுருண்டு வந்தோடனே இறக்கலாம். இது மேலெல்லாம் தெரிக்குங்க. அதனால் ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பப்போ திறந்து கலரி விடுங்க. இந்த திறந்து பார்க்கலாங்க. இப்போ இது மூடியே தான் இருக்கிறதுமா. அப்பப்போ திறந்து கலரி விடுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போடுங்க. இன்னும் நல்லா திறந்து வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு ஒன்றே இருக்கும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா மேலெல்லாம் தெரிக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மிளகு கொஞ்சம் போட்டு அப்படி தூவிட்டுருங்க கலரி. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க. மூடி வைக்கலாம். இப்போ சுருண்டு வந்துருச்சுங்க. இந்த பக்குவத்துக்கு இது பண்ணு, இந்த பக்குவத்துக்கு இறக்கிடலாங்க. இத ஒரு பவுலுக்கு மாட்டிக்கலாங்க. இங்கே தாங்க தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி, தோசை, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஈரமில்லாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தோம்னா 10 நாளைக்கு நல்லாயிருக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.